தமிழ் சினிமாவில் நடிகர்கள் யாருடைய ரசிகர்களாக அதிகம் நடிப்பார்கள் என்று கேட்டால் யோசிக்காமல் சொல்லலாம் ரஜினி என்று. அதற்கு அடுத்தபடியாக திரையில் தோன்றுபவர் அஜித் தான். இதில் தன்னை அடிக்கடி அஜித் ஃபேனாக காட்டிக்கொள்பவர் சிம்பு. திரைக்கு முன்னும் சரி பின்னும் சரி சிம்பு அஜித்தின் தீவிர ரசிகர். சிம்பு மட்டுமல்ல, தன்னுடைய படத்தில் இளம் ஹீரோக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அமோக ஆதரவை அள்ளுகிறார் அஜித். ஆனால் விஜய்க்கு உண்மை விசுவாசிகள் குறைவு. அவருக்கு இருக்கும் ஒரு உண்மை ஃபேன் ஜீவா மட்டுமே. இது விஜய்க்கு தாமதமாக தான் தெரிந்துள்ளது. வெளியில் லட்சங்களில் ரசிகர்களை கொண்டிருக்கும் விஜய்க்கு சினிமாவுக்குள் எதிரிகளே அதிகம். அதற்கு காரணம் விஜய் அல்ல, அவரது தந்தை எஸ்ஏசி தான். விஜய் என்ற மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்களை மற்றும் தயாரிப்பாளர்களை பிச்சை எடுக்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளார். துப்பாக்கியிலும் அதுதான் நடந்தது. முருகதாஸுக்கு பதில் இவரே இயக்குனர் சீட்டில் உட்கார சுதாரித்துக் கொண்ட முருகதாஸ் எஸ்எஸ்சி இருந்தால் நான் படத்தை இயக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். அதன் பின்னர் தான் கலைப்புலி தயாரிப்பாளராக மாற்றப்பட்டார். இப்படி சந்திரசேகர் தமிழ் சினிமாவில் உறவாடியதை விட பகையாடியதே அதிகம். அவர் மேல் வீசப்படும் அன்பு எல்லாமே விஜய் நோக்கித்தான் வரும். வளர்ந்து கொண்டிருக்கும் போதே விஜயை அரசியலுக்கு இழுத்துவிட்டு படங்கள் வெளிவரும் போதெல்லாம் பிரச்சனையை சந்திக்க வைத்தவர் எஸ்ஏசி தான். இதனால் விஜய் சினிமாவுக்குள் நட்பு வட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது இளம் ஹீரோக்களுடன் அடிக்கடி பார்ட்டிகளில் கலந்து கொள்கிறார். இதில் புதிதாக இணைந்து கொண்டிருப்பவர் சிம்புவும் தனுஷும். இந்த பார்ட்டிக்கு பிறகு கத்தி படத்தை முதல் நாள் முதல் ஷோவே பார்ப்பேன் என தனுஷ் கூறியிருந்தார். இது உண்மை பாசம் அல்ல. சிம்புவின் பாணியை தான் தனுஷ் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி அடுத்த வரிசையில் தாங்கள் இடம்பெற வேண்டும் என இருவருக்குமே ஆசை அதிகம். ஏற்கனவே லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அறிமுகமாகி தன்னை நொடிக்கு ஒரு முறை அஜித் ஃபேனாக காட்டிக்கொண்டு அஜித்தின் இடத்தை பிடிக்க காய் நகர்த்துபவர் சிம்பு. அதே போல் தற்போது தனுஷும் விஜய் இடத்தை பிடிக்க ஜால்ரா தட்ட ஆரம்பித்து விட்டார். ஆனால் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் ஒன்றாக முடியுமா என்று பார்த்தால் இல்லை. விஜய்க்கும் தனுஷுக்கும் சிம்புவின் ஆபத்து இன்னும் சரியாக புரியவில்லை போல. இப்போ இவரை பக்கத்துல வைத்து கொண்டே செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் பின்னொரு நாளில் வினையாக மாறும். எனக்கு நடிக்க தெரியாது என தன்னுடைய வேலையை காட்டி குழப்பி விடுவார் சிம்பு என்று. இதுல என்ன வேடிக்கை என்று பார்த்தால் சிம்புவை பற்றி சகலமும் அறிந்த நயன் அந்த பார்ட்டியில் கலந்து கொண்டதுதான் ஹைலைட். சீக்கிரமே மீடியாக்களுக்கு ஒரு பரபரப்பு நியூஸ் கிடைக்கும் என்பது மட்டும் உறுதி.